வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சத்தான டேஸ்டியான பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம். இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரோட்டீன் ரொம்ப இருக்கிற பாசிப்பருப்பு கூட வெள்ளம் சேர்த்துதான் பண்ண போறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப சத்தானது. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குதுன்னு. புரோட்டீன் நிறைய இருக்கிற இந்த பணியாரம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறோம். இதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இதை இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் மூணு தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. மினிமம் அரை மணி நேரமாவது ஊறினா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படியே ஒரு மணி நேரம் இருக்கட்டும். பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்குது. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த பருப்பை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட நான் வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இது கட்டியாக தான் அரைக்கணும். அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இது இருக்கட்டும். நம்ம வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளங்கிறது கரெக்டான இனிப்பா இருக்கும். இது கூட கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். வெள்ளம் கரைஞ்சா போதும். பதம் பக்கம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இன்னும் கட்டி கட்டியா தான் இருக்குது. கொஞ்சம் கரையட்டும். உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கரைச்ச வெள்ளத்தை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சுக்கோங்க. பருப்பு அரைக்கிறப்பையும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மிக்ஸ் பண்றப்ப கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா பணியாரம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்காது. இப்போ இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறப்ப இனிப்பு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போ அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நெய்யில் வறுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் போடாமையும் பண்ணலாம். ஆனால் தேங்காய் போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இது கூட நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அஞ்சு டீஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறப்ப நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உள்ள ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் வேகும். இந்த மாதிரி மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இனிப்பு பணியாரம் சுடுறதுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும். இது நெய்யில் சுட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு ஒரு குழிலையும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். நான் மாவு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டெடுத்தா போதும். இந்த பணியாரம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்குது. இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே சத்தான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக புரோட்டீன் நிறைஞ்ச பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சத்தான ருசியான இனிப்பு பணியாரம். மூணே மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.